ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஎஸ் ஹோம் இன்னைக்கு கேஎஸ் ஹோமில் ஒரு சூப்பரான ஸ்வீட் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஹெல்தியானது கூட இது வேறு எதுவும் இல்லைங்க சிம்மளி உருண்டை இந்த ஸ்வீட் வந்து இப்போ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு கூட தெரியல இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு பவுலில் ராகி மாவு எடுத்துக்கலாம் அது கூட ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது கூட இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த ஸ்வீட் வந்து நான் சின்ன வயசில் சாப்பிட்டது அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நான் சாப்பிட்றேன்னு சொல்லலாம் இப்போ இது நம்ம அடையாக தட்ட போகிறோம் அதனால் இந்த பதத்துக்கு நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம் இப்போ இதை ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டிக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக தட்டணும்னு கூட இல்லை ஓரளவுக்கு மீடியமாக தட்டிக்கோங்க இது நான் சின்ன வயசில் அடிக்கடி சாப்பிட்ருக்கேன் ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் ரீசண்டாக சாப்பிட்டேன் அதுவும் கடையில் வாங்கினது தான் பட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது அதை சாப்பிடும் போது எனக்கு அப்படியே அந்த சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த ஃபீல் இருந்தது இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வெந்துடக்கூடாது சிம்மில் வச்சு நல்லா சாஃப்டாகவே வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்தும் வரணும் அதே சமயம் கிறிஸ்பியாகவும் ஆகிடக்கூடாது அதனால் ஃபுல்லாக சிம்லியே வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி ஏன் அப்படின்னா இதில் நாம் எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட் மூணு தான் அந்த மூணுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ராகி மாவு அப்புறம் இது கூட நம்ம இப்போ வெல்லம் வேர்க்கடலை சேர்க்க போகிறோம் ஸோ இந்த மூணுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் சாப்பிட பழகுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா வெந்துடுச்சு இதை நம்ம இப்போ ஆற வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் இது சூடு ஆறட்டும் இப்போ இது நல்லா சூடு ஆறிடுச்சு இது நம்ம இந்த குட்டி குட்டியாக இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உதுத்துக்காங்க இப்போ இதை வந்து ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி அரைச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ராகி அடையை மட்டும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க வெல்லம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வெல்லமும் ராகி அடையும் சேர்த்து அரைச்சி எடுத்தது இப்போ இது கூட நம்ம பொடி பண்ணின வறுத்த வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது இப்போ நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் வந்து எல்லையும் நீங்கள் வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு சின்ன சின்னதாக நம்ம லட்டு மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்க ரொம்பவே சூப்பரான அதோட ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் இது இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்க்ரீடியன்ஸும் நம்மளுக்கு ரொம்ப கம்மி மூணே மூணு இன்க்ரீடியண்ட்ஸ் தான் இதுக்காக நம்ம முன்னாடியே எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியும் இல்லை இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணிடலாம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கும் இது ஈவினிங்கில் நம்ம கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஸ்வீட்லாம் கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும் என்னோடய பசங்க கூட ஃபஸ்ட் டைம் சாப்பிடும் போது என்னதுமாக இது அப்படின் தான் கேட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ